ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பாஸ்மதி ரைஸில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, பாஸ்மதி அரிசி வந்து நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சு நல்லா கனமான பாத்திரம் கட்டி ப்ரெஷர் குக்கர் உங்களுக்கு எது என்ன அதை எடுத்துக்கணும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு கல்பாசி எல்லாம் போட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. நல்லா மசாலா வாசம் வந்தோம்னா வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தையும் நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து 2 தக்காளினா 4 வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் அதிகமாக சேர்க்கணும் பிரியாணிக்கு. நல்லா செவக்க வதக்கணும். நல்லா வதங்கினோன்னா பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து இதே நல்லா வதக்குங்க. ஒவ்வொரு நம்ம சேர்க்குற ஒவ்வொரு பொருளுமே நல்லா வதங்கணும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா வதங்கினாதான் வந்து பிரியாணி வாசமாக இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்கணும். அதில் அதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. பூண்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நான் 2 தக்காளி எடுத்துருக்குறேன். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கணும். தயிர் சேர்த்து நல்லா வதக்கிடணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வதக்கணும். வதங்கிடுச்சு. பாஸ்மதி ரைஸ் வந்து 1 கப்புனா நீங்கள் 2 கப் தண்ணி ஊற்றணும். நான் அளந்திருக்கிறதுல வந்து 1 கப்பு ஒரு இது எடுத்திருந்ததுனால 2 மடங்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அதில்
தண்ணி நல்லா கொதித்தோன்னே ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கோங்க. ஒரு அரை மூடி எலுமிச்சை பழம் மட்டும் பிழிஞ்சு விட்டுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சோடனே ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் சேர்க்கறதுனால அரிசி வந்து ஒன்று ஒன்று ஒட்டாமல் வரும். குக்கரை மூடி மூணு விசில் விட்டு இறக்கிடணும். அவ்வளோதாங்க. ப்ரெஷர் போனோன்னே எடுத்துடலாம். நல்ல வாசமாக இருக்குது. சுவையான பாஸ்மதி சிக்கன் பிரியாணி ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து கரண்டியை போட்டிங்கன்னா உடஞ்சிரும் அரிசி. அதனால் இது கரண்டி காம்பு இந்த இதை வச்சு கிளறி விட்டிங்கன்னா அரிசி உடையாமல் இருக்கும். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.